கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த முத்துவதன் தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாளின் தொடர்ச்சியாக நாம் தியானித்து கொண்டு வருகிற மரணத்தில் மனிதனுடைய நிலை என்ன என்கிற தலைப்பின் கீழ் இந்த நாளிலும் நாம் தியானிக்கப் போகிறோம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது, மரணத்தில் மனிதனுடைய நிலை என்ன என்று சொல்லி கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். மனிதன் மரணத்தில் நித்திரையாக இருக்கிறான் என்று வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறது. இன்னும் சில வசனங்களை நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், இந்த நாளிலே கருத்தாய் தியானிக்கப் போகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாமே இந்த ஒரு சத்தியத்தை பரிசுத்த ஆவியானுடைய உதவியுடன் உங்களோடு கூட பேசுவாராங்க. இந்த வேதத்தை திறந்து வாசிக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாசிக்கிற இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும், நீங்கள் தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய உதவியுடன் இந்த தெளிவுகளை உங்களுக்கு வேதத்திலிருந்து கற்றுக் கொடுப்பாராக என்பதை நீங்கள் மனதிலே வைத்து கொண்டு இந்த நாளிலே இந்த காரியத்தை இந்த வேத பாகத்தை நீங்கள் தியானிக்க முடியாய். இந்த நாளிலும் இந்த வேத பாகத்தை, வேத தியானத்தை நீங்கள் தியானிக்க முடியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஒரு சத்தியத்தை உங்களுடைய பிள்ளைகள் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உதவி செய்யும்படியாக ஆத்தும பாரத்துடன் ஆண்டவரே நாங்கள் நிற்பதை காட்டிலும் பரலோகத்தின் தேவன் தன்னுடைய வேதத்தை உம்முடைய ஜனங்களாக எங்களிடத்தில் அருளி இந்த சத்தியத்தையும் இந்த வேதாங்கமத்தையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிற நிலையை நீர் பார்க்கும்போது நீர் எவ்வளவு பாரத்துடன், வேதனையுடன், வருத்தத்துடன் இருப்பீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் இந்த ஒரு சத்தியத்தை முழுமையாக உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்த முடியாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக பணிந்து கேட்கிறோம் ஜெபங்களின் பிதாவே, ஆமீன். அன்பான சகோதர சகோதரிகளே, மரணத்தில் மனிதனுடைய நிலை என்ன, மரித்த பிறகு மனிதன் என்னவாகிறான், அவன் பேயாகவோ பிசாசாகவோ எதுவாகவோ அவன் மாறுவதில்லை, மனிதன் அவன் நித்திரையாக இருக்கிறான் என்று சொல்லி கடந்த நாளிலே வேதத்திலிருந்து நாம் வேத வாக்கியங்களை குறித்து தியானித்தோம். சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிற கருத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் மரணத்தில் மனிதனுடைய நிலை என்பதை குறித்து வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்பதை தியானிக்கப் போகிறோம். மூன்றாம் ராஜாக்கள் புத்தகம் 11:43 சாலமோன் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். மனதேவடி ஜனங்களே, சாலமோனுடைய மரணத்தை வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், சாலமோன் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்து, தெளிவாக வேதம் சொல்கிறது அந்த மரணத்தை நித்திரை என்று வேதம் சொல்கிறது, தன் தகப்பனாகி தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். சாலமோன் நித்திரையடைந்தான், அடக்கம் செய்யப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் தொடர்ந்து வேத வாக்கியங்களை வாசிப்போம். 1 ராஜாக்கள் புத்தகம் 22:50 யோசபாத் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்து தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்பட்டான். வேத வாக்கியம் கூறுவதை சற்று தியானியுங்கள், கேளுங்கள். யோசபாத் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்து தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் தன் பிதாக்களோடு என்று வேதம் சொல்கிறது. சாலமோன் நித்திரையடைந்து தன் பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்பட்டான். யோசபாத் நித்திரையடைந்து தன் பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. 2:32:33 நாம் வாசிக்கும் போது, எசேக்கியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீதின் வம்சத்தாரின் கல்லறைகளில் பிரதானமான கல்லறைகளிலே அடக்கம் பண்ணினார்கள். மானதேவனுடைய ஜனங்களே, எசேக்கியா ராஜா நித்திரை அடைந்த பின்பு அவன் மரணத்தை வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நித்திரை அடைந்த பின்பு தன் பிதாக்களோடு அவன் கல்லறைகளிலே அடக்கம் பண்ணப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. சாலமோன் நித்திரையடைந்து, யோசபாத் நித்திரையடைந்து, இசேக்கியா நித்திரையடைந்து, அவர்கள் எல்லோரும் தன் பிதாக்களுடைய கலைகளிலே அடக்கம் பண்ணப்பட்டார்கள் என்று மிக தெளிவாக வேதம் சொல்கிறது. இன்னும் தொடர்ந்து வேத வாக்கியங்களை நாம் வாசிக்கும் போது, 27:52 கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்தது. அன்பான தேவனுடைய ஜனங்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது அநேக பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறந்து நித்திரை அடைந்திருந்த அந்த பரிசுத்தவான்கள் சரீரங்கள் எழுந்திருந்தது என்று வேதம் சொல்கிறது. மிக தெளிவாக வேதம் சொல்கிறது, மனிதன் மரிக்கிற அந்த முதலாம் மரணத்தை, இதுதான் முதலாம் மரணம், இந்த முதலாம் மரணம் நித்திரை மரணம் என்று அவர்கள் நித்திரை அடைந்தார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இன்னும் வேத வாக்கியங்களை நாம் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலர் புத்தகம் 7:60 வசனத்தை வாசிக்கும் போது,
ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்கிற ஒரு சம்பவம். அவனும் முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி அவன் நித்திரையடைந்தான். கல்லெறிந்து ஒரு மனுஷனை கொல்லும்போது, ஒரு தெய்வ பக்தி உள்ள மனுஷனை கொல்லும்போது, அவன் முழங்கால் படியிட்டு இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி அந்த மரணத்தை வேதம் சொல்லுகிறது, நித்திரையடைந்தான் என்று சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய ஜனங்களே, பரிசுத்த வேதாகமத்திலே மரணத்தை, மனிதன் மறிக்கிற மரணத்தை நித்திரை என்று வேதம் இங்கு சொல்லுகிறதை நாம் வாசித்துக் கொண்டு வருகிறோம். யோவான் 11:11 நாம் வாசிக்கிறோம். கேளுங்கள், இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, தம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். சீஷர்கள் இடத்திலே சொல்கிறார் இயேசு கிறிஸ்து, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். லாசரு மறித்து போயிருக்கிறான். கல்லறையிலே அவனுடைய சரீரத்தை வைத்து 4 நாளாயிற்று என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கவனிங்கள், அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். அவன் தூங்கியிருப்பான் என்று சொன்னால், அல்லது வியாதியிலோ அல்லது படுக்கையிலோ நோயிலையோ அவன் படுத்திருப்பான் என்று சொன்னால் அவன் சுகமடைவான் என்று சொல்கிறார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அடுத்த வேத வாக்கியம் சொல்கிறது, இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இளைப்பார்வதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். ஜனங்களே, இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். நித்திரை என்பது வேதவாக்கியம் சொல்லுகிறது அது மரணம். அந்த மரணம் என்பது நித்திரைக்கு சமமானது. அவர்கள் தங்கள் படுக்கையிலே படுத்து இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஏசாயான் 57:2 நாம் வாசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, மனிதன் மரிக்கிற அந்த மரணத்தை நித்திரை செய்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. தொடர்ந்து வேத வாக்கியங்கள் நாம் வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 15:18 கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் என்று வேதம் அங்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும், மாணவியுடைய ஜனங்களே, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் அந்த மரணத்தை நித்திரை என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது 20 வாசிப்பீர்களானால், 1 கொரிந்தியர் 15:20 கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். அவ்வளவு தெளிவாக வேதம் சொல்கிறது. பாருங்கள், அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். அந்த மரணத்தை வேதம் சொல்கிறது நித்திரை அடைந்தவர்களில் அவர் எழுந்திருந்த அந்த உயிர்த்தெழுதல் முதற் பலனானவர் என்று வேதம் சொல்கிறது. தொடர்ந்து வேத வாக்கியங்கள் நாம் வாசித்துக் கொண்டிருக்கும் போது, மனிதன் மரிக்கும் போது அந்த மரணத்தை வேதாகமம் நித்திரை என்று தெளிவாக சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:14 நாம் வாசிக்கும் போது, இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். பாருங்கள், அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். மிக தெளிவாக வேதம் சொல்கிறது, இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும். அன்பான சகோதர பரிசுத்த வேதாகமம் மரிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்தையும் நித்திரை மரணம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. சங்கீதம் 13:3 வாசிக்கும் போது, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு, ஸ்லீப் ஆஃப் டெத் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த டெத்தை, மரணத்தை, ஸ்லீப் ஆஃப் டெத், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வேத வாக்கியங்களும் இன்னும் அதிகமான வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் மரித்த பின்பு அவன் நித்திரையாயிருக்கிறான். அவனுடைய மரணத்தை வேதாகமம் மிக தெளிவாக சொல்கிறது, அவன் நித்திரையாய்
படுத்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வேதம் இப்படி தெளிவாக சொல்லியிருக்கையில் இன்னும் ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து, இந்த உலகத்திலே ஒரு தவறான கொள்கைக்குள் இந்த உலகம் இருக்கிற இந்த உலகத்திற்குள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ சபைகள் இன்று அப்படிப்பட்ட ஒரு தவறான புறஜாதியாருடைய மார்க்கத்தை இவர்கள் எப்படி தழுவி கொண்டிருக்கிறார்கள், கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த உலகத்திற்கு பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசத்தையும் வேற்றுமையும் காட்ட வேண்டியவர்களாக இருக்க வேண்டிய நாம் இந்த நாளிலே மரணத்தில் மனிதனை குறித்து கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன என்பதை குறித்து நாம் இன்னும் வேத வசனங்களோடு கூட படிப்போம். நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே பரலோகத்தின் வாஞ்சியாக சித்தமாக இருக்கிறது. இன்னும் வேதம் என்ன சொல்கிறது என்பதை சற்று கவனியுங்கள். சங்கீதம் 30:8 வசனத்தை வாசிக்கும் போது, நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? அன்பான தேவனுடைய ஜனங்களே, மிகவும் தெளிவாக வேதம் சொல்கிறது, அந்த குழியில் இறங்குகையில் புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? அவ்வளவு தெளிவாக இருக்கிறது பாருங்கள். அப்படியானால் சற்று நன்றாக ஒரு வேத சம்பவம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வர வேண்டும். சங்கீதம் 30:8 வசனத்திலே புழுதி உம்மை துதித்து உம்முடைய சத்தியத்தை அறிவிக்குமோ என்று தெளிவாக வேதம் சொல்லியிருக்கும் போது மனிதன் மரணத்தில் நித்திரையாயிருக்கிறான் என்றுதானே அர்த்தமாகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே லூகாவின் புத்தகம் 16 மரித்து போன 2 ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு லாசரு, அந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் சென்றான் என்றும் அந்த லாசரு பரலோகத்திலே ஆபிரகாமின் மடியில் இருக்கிறான் என்றும் இன்று அநேக பேர் கற்பனை செய்து கொள்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இத்தனை வசனங்கள் மனிதன் நித்திரையாயிருக்கிறான் மரித்த பின்பு என்று சொல்லியிருக்கும் போது லூகா 16 மாத்திரம் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரு பெரும் தவறை ஏற்படுத்துவார்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த சம்பவம், அந்த ஓமை எதற்காக சொல்லப்பட்டது? அது ஒரு சம்பவமா? அது நடந்து முடிந்த ஒரு காரியமா என்றால் நடந்து முடிந்த ஒரு காரியம் அல்ல. யூத ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஓமைகளோடு கூட அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய காரியங்களை உணர்த்துவதற்காக, சத்தியத்தை உணர்த்துவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு ஓமைகளோடு பேசுகிறார். மத்தேயு 13:13 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நீங்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால் நான் உங்களோடு கூட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓமைகளோடு பேசுகிறேன் என்று அங்கே இயேசு கிறிஸ்துவான சொல்லியிருப்பார். இந்த ஐஸ்வர்யமான் யார் என்று சொன்னால் யூத ஜனத்திற்கு ஒப்பனையாகவும், இந்த லாசரு இந்த யூதர்கள் புறக்கணித்த புறஜாதியானவருக்கு ஒப்பானவராகவும், சத்தியமானது யூதனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டு சுவிசேஷம் உலகமெங்கும் சொல்லி அநேகரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பக்கம் திருப்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய கையில் கொடுக்கும்போது அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக சத்தியத்தை பெற்று அவர்கள் யாருக்கும் சத்தியத்தை சொல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் இவர்களும் பிரவேசிக்கவில்லை, பிரவேசிக்க விரும்புகிறவர்களையும் பிரவேசிக்க விடவில்லை என்று சொல்லி வேதவாக்கியம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமைதான், உங்களுடைய நிலை என்ன, மற்றவர்களின் நிலை என்ன என்பதை உணர்த்துவதற்காக சொன்ன ஓமைதான் லூகா 16. அந்த ஒரு காரியத்தை கொண்டு வந்து இவ்வளவு திரளான வசனங்கள் மரணத்தில் மனிதன் நித்திரையாயிருக்கிறான் என்று சொல்லும்போது இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் அந்த வசனத்தை எடுத்து இந்த காரியத்தோடு இணைத்து பேசுவது அது வேதாகமத்திற்கு புறம்பான ஒரு காரியமானது, வேத சத்தியத்திற்கு இசைவில்லாத ஒரு காரியமாகும். அதை எடுத்துக்கொண்டு வந்து இந்த காரியத்தோடு நாம் இணைத்து பார்க்க வேண்டாம் என்று அப்படி இணைத்து பார்க்கும்போது இந்த ஒரு சத்தியம் அது தவறான ஒரு சத்தியமாக மாறிவிடும். அன்பான சகோதரர்களே, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, மனிதன் மரணத்தில் அவன் நித்திரையாயிருக்கிறான், அவன் எழும்பி அவன் எதுவும் அவனால் செய்ய முடியாது. பிரசங்கியின் புத்தகம் 9:5 சொல்லப்படுகிற வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்று மறியார்கள். இந்த வேத வாக்கியத்தெல்லாம் நம்ம அண்டர்லைன் பண்ணி வைக்க வேண்டும் அன்பான சகோதரிகளே. மரித்தவர்கள் ஒன்று மறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது.
எவ்வளோ தெளிவாக வேதம் சொல்கிறது கவனிங்கள். மறித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏனென்று சொன்னால் ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு என்ன நடக்குது என்று தெரியாது. அதே போலவே மரணத்தில் மனிதன் இளைப்பாறி கொண்டிருக்கும் போது மறித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கிற வசனத்தை கவனிங்கள். அவர்கள் சிநேகமும் என்றா கவனிங்க. ஒருவேளை தன்னுடைய மகனையோ மகளையோ மனைவியோ ஒரு நபர் நேசித்துக் கொண்டிருப்பார் என்று சொன்னால் அவர் மரிக்கிற வரையிலும் அந்த நினைவு அவருக்கு இருக்கும். மரித்த பிறகு இங்கு வேதம் சொல்கிறது அவர்கள் ஒன்றும் அறியார்கள். அவர்கள் சிநேகம், அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பு, அவர்கள் பகையையும் மற்றவர்கள் மீது ஒருவேளை அவர்கள் பகை வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பகையும், அவர்கள் பொறாமையும் மற்றவர்கள் மீது அவர்கள் பொறாமை கொண்டு இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எல்லாம் ஒளிந்து போயிற்று. அன்பான தேவனுடைய ஜனங்களே, அப்படி இருக்கும்போது மரித்து போன ஒரு நபர் எப்படி எழுந்து வந்து பேச முடியும்? அவர்களுக்கு இனி மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், பூமியின் கீழ் சூரியனின் கீழ் யாதொரு பலனும் இல்லை என்று சொல்லி வேதம் தெளிவாக இங்கு சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய ஜனங்களே, தொடர்ந்து வேத வாக்கியத்தை வாசிக்கும் போது சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. ஏனென்று சொன்னால் மனிதன் மரணத்தில் நித்திரையாயிருக்கிறான், அவனால் எதுவும் ஒன்றுமே செய்ய முடியாது என்று வேதம் சொல்கிறது. பிரசங்கி 9:10 நாம் வாசிக்கும் போது, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே என்று வேதம் இங்கு தெளிவாக சொல்கிறது. மான சகோதர சகோதரிகளே, சற்று இந்த வாக்கியங்கள் எல்லாம் நாம் நிதானிக்க வேண்டும். என்றால் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று 1 யோவான் 2:21 யோவான் எழுதுகிறார். தெளிவாக நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவர்களாகி நமக்கு இந்த வேதத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். நீ போகிற அந்த பாதாளத்திலே அறிவும் செய்கையும் வித்தையும் ஞானமும் ஒன்றுமில்லை. அன்பான தேவனுடைய ஜனங்களே, அந்த அங்கே சங்கீதம் 115:17 சொல்கிற வார்த்தை, மௌனத்தில் இறங்குகிறவர்கள் கர்த்தரை துதியார்கள், மரணத்திலும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதிக்க முடியாது என்று வேதம் அங்கு தெளிவாக சொல்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, மரித்தவர்கள் அனைவரும் கர்த்தரை துதியார்கள். வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, அவர்கள் மரணத்தில் நித்திரையாக இருக்கிறார்கள், அவர்களால் துதிக்க முடியாது, ஒன்று செய்ய முடியாது அவர்களால். அதனால் தான் வேதம் சொல்கிறது, உயிரோடு இருக்கும்போதே நீ செய்ய வேண்டியது எதுவோ உன் முழு பலத்தோடு நீ ஜீவன் இருக்கும்போதே செய்துவிடு. நீ போகிற அந்த பாதாளத்திலே அறிவும் வித்தையும் ஞானமும் செய்கையும் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே செய்ய முடியாது என்று வேதம் மிக தெளிவாக சொல்லியிருக்கும் போது இன்று பிசாசானவன் மரித்தவர்களுடைய நிலையை என்னவென்று நாம் கிறிஸ்தவரிடத்தில் கேட்கும் போதும், அல்லது ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதனை அவர்கள் பிசாசை துரத்துகிற அந்த விதத்தை பார்க்கும் போதும் அவர்களுக்கு சத்திய வேத வாக்கியம் இன்னும் நன்றாக புரியவில்லை என்றுதான் நமக்கு தெரிகிறது. மரணத்தில் மனிதன் நித்திரையாக இருக்கும்போது மரித்த ஒரு மனிதன் எப்படி அந்த பெண்ணுக்குள் அந்த சகோதரனுக்குள் உள்ளே வர முடியும்? ஆத்மா அழிவதில்லை, நீங்கள் சாவதே சாவதில்லை என்கிற ஒரு தவறான ஒரு கருத்தை பிசாசானவன் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து உலகம் முழுவதும் சகல ஜனங்களுக்கும் இந்த தவறான மதுவை குடிக்க கொடுத்திருக்கிறான். இந்த தவறான மதுவை குடித்திருக்கிற நபர்களுக்குள் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாளிலே இருப்பதுதான் வேதனைக்குரிய வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். அதற்குள்ளும் அநேக ஊழியக்காரர்கள் சிக்கியிருப்பதுதான் அது வேதனைக்குரிய வருத்தத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய ஜனங்களே, வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மத்தேயு 21:42 கேட்டதை போலவே, நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? மரணத்தில் மனிதனுடைய நிலை என்ன? அவன் மரித்த பின்பு அவன் நித்திரையாய் இருக்கிறான், அவனுடைய பாதாளத்திலே செய்கையும் அறிவும் வித்தையும் ஒன்றுமில்லை, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், மரித்தவர்கள் கர்த்தரை துதிக்கவும் முடியாது, சத்தியத்தை அறிவிக்க முடியாது, அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது, சூரியனுக்கீழே இனி என்றைக்கும் அவர்களுக்கு பங்கில்லை என்று வேதம் மிக தெளிவாக சொல்லியிருக்கும் போது
எப்படி மரித்தவன் ஒரு ஆவியாக இன்னொரு நபருக்குள் உள்ளே வர முடியும்? அன்பான சகோதர சகோதரிகளே, அங்கே வருவது அந்த மனிதன் அல்ல, பிசாசானவன் அந்த மனிதனுடைய ரூபத்தை போல ஒரு வஞ்சகத்தை, ஒரு ஏமாற்றத்தை இன்றைக்கு உலகத்திலும் கிறிஸ்தவ சபைகளிலும் ஏற்படுத்தி வைத்திருப்பதனாலே இன்றைக்கு வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்பாமல், விசுவாசிக்காமல், அங்கே என்ன சொல்லுகிறார்கள், அங்கே என்ன நடக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொள்ளவும் அவர்களால் முடியவில்லை. ஏனென்று சொன்னால், வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த வேத சத்தியத்தை நான் கையில் வைத்திருக்கிறேனே, வேதாகமத்தில் அப்படி ஒரு காரியம் சம்பவம் நடந்திருக்கிறதா என்று சொல்லி அதை நோக்கி பார்க்க இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தவறும் போது, விசுவாசம் இந்த வேத வார்த்தையின் மீது வராத போது அநேக காரியங்களை அவர்கள் நம்ப ஆரம்பிக்கிறார்கள். அப்படி நம்பும் போது அந்த தப்பான கொள்கைக்குள், பிசாசின் பிடிக்குள், அவனுடைய வஞ்சகத்துக்குள் அநேகர் இன்று சிக்கியிருக்கிற இந்த தருணத்திலே இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த காரியத்திலே நாம் சிக்கியிருப்போம் என்று சொன்னால், மனிதன் மரணத்தில் அவனுடைய நிலை என்ன என்ற காரியத்தில் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கவில்லை என்று சொன்னால், இந்த நாளில் அந்த தெளிவை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய ஜனங்களே, ஏசாயாவின் புத்தகம் 26:14, அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள், மாண்ட ராட்சத திரும்ப எழுந்திரார்கள், நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் அழிய பண்ணுவீர். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து, அன்பான தேவனுடைய ஜனங்களே, அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள். மரித்து போன ஒரு மனிதன் நித்திரையாக இருக்கிறான், இனி அவனுக்கு ஜீவன் இல்லை. அவனுக்குள் ஜீவன் இல்லாத போது எப்படி அவனுடைய நினைவுகள், அவன் யோசனைகள் எல்லாம் அழிந்து போகும் என்று சங்கீதம் 146:3-4 சொல்லப்பட்டிருக்கும் பிரகாரமாக, மரித்து போன ஒரு மனிதன் அவனுடைய சரீரம் மீண்டும் மண்ணுக்கு திரும்பும் போது அவனால் எந்த காரியத்தையும் செய்ய இயலாது. அவன் யோசனைகள், அவன் மனது அதோடு கூட இணைய முடியாமல் இருக்கும்போது, ஜீவன் இல்லாதிருக்கும் போது, அதுக்கு உயிர் இல்லாதிருக்கும் போது, அவன் செத்துப்போன ஒரு சரீரமாக, மண்ணாக அவன் மீண்டும் மண்ணுக்கு திரும்பும் போது எப்படி அவனால் எதையும் செய்ய முடியும்? எதையும் அவனால் செய்ய முடியாது, யாரிடமும் பேச முடியாது. மறுத்து போன தாத்தாவோ பாட்டியோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ யாரும், பகை சத்துருக்களோ பகைவர்களோ யாரும் எழுந்து வந்து எந்த காரியத்தையும் அவர்களால் செய்ய முடியாது. அவர்கள் மரணத்தில் அவர்கள் நித்திரையாக இருக்கிறார்கள் என்று வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. நாம் இங்கே வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய ஜனங்களே, இன்னும் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்பதை சற்று கவனியுங்கள். எரேமியாவின் புத்தகம் 22:10, மரித்தவனுக்காக அளவும் வேண்டாம், அவனுக்காக பரிதபிக்கவும் வேண்டாம், சிறைப்பட்டு போன மனுஷனுக்காகவே அழுங்கள், அவன் இனி திரும்பி வருவதில்லை, தன் ஜனன பூமியை காண்பதும் இல்லை. அன்பான தேவனுடைய ஜனங்களே, எருசலேம் மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு செல்லப்படுவார்கள் என்று சொல்லி எரேமியாவின் புத்தகத்திலே எரேமியாவின் தீர்க்கதரிசி கொண்டு தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு அறிவுரை உணர்த்தினார். அந்த பாபிலோன் ராஜா வருவதற்குள் நீங்கள் போய் அவனிடம் சரணடைந்து விடுங்கள், அப்பொழுது நீங்கள் அழிய மாட்டீர்கள் என்று சொன்ன அந்த தீர்க்கதரிசனுடைய வார்த்தை தான், மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதபிக்கவும் வேண்டாம், சிறைப்பட்டு போனவனுக்காக அழுங்கள். உயிரோடு சிறைப்பட்டு சென்றிருக்கிறானே அந்த நேபுகாத்நேச்சர், தேவனுடைய ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு அவன் பாபிலோனுக்கு கொண்டு சென்றிருக்கிறானே, அந்த ஜனங்களுக்காக அழுங்கள், அவங்க திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி, மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதபிக்கவும் வேண்டாம். ஏனென்று சொன்னால், அவன் இனி திரும்பி வருவதில்லை, தன் ஜனன பூமியை காண்பதும் இல்லை. மிக தெளிவாக வேதம் சொல்கிறது, அவன் திரும்பி வருவதில்லை. அப்படியானால் எப்படி பாதாளத்தில் இறங்கின, அந்த கல்லறையில் இறங்கின அந்த மனுஷன் அவன் திரும்பி வர முடியும்? சற்று சிந்தித்து பாருங்கள். வேதம் மிக தெளிவாக இங்கு சொல்லுகிறது, திரும்பி வருவதில்லை. இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையும் சற்று கவனியுங்கள். மரணத்தில் மனிதனுடைய நிலையை பற்றி மார்க் 5:39 பெண்ணை அவர் உயிர் தழைக்க ஒரு வீட்டிற்குள் அவர் பிரவேசிக்கிறார். அப்பொழுது செல்லும்போது அவங்க சொல்லுகிறார், உள்ளே பிரவேசித்து, மார்க் 5:39, உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அன்பான தேவனுடைய ஜனங்களே, அந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை கவனிகள், நித்திரையாய் இருக்கிறாள். மரணம் என்பது நித்திரை, அந்த முதலாம் மரணம் நித்திரை, அந்த முதலாவது மரணம் நித்திரை மரணத்துக்குள் மரிக்கிற எவரும்
மரித்தவர்கள் ஒன்று மறியார்கள். மிக தெளிவாக வேதம் சொல்கிறது. இதை நீங்களும் நானும் சத்தியத்தை நன்றாக விதத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். நீங்கள் எந்த ஒரு நினைப்பில் நினைத்து கொண்டிருந்தீர்களோ அல்லது எந்த ஒரு கொள்கையில் இருந்தீர்களோ என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது, வேத வாக்கியத்தின் கருத்து என்ன? மிகவும் தெளிவாக வேதம் சொல்லுகிறது, மனிதன் மரணத்தில் அவன் நித்திரையாக இருக்கிறான் என்று வேத வாக்கியம் சொல்லி கொண்டு வருவதை நாம் இங்கு வாசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை ஒரு சில வசனங்களோடு கூட நாம் வாசித்து இந்த ஒரு பகுதியை நாம் நிறைவு செய்ய விரும்புகிறோம். இதனுடைய தொடர்ச்சியை இன்னும் தொடர்ந்து அடுத்த நாட்களிலே, வருகிற நாட்களிலே நீங்கள் கேட்கும்படியாக, பார்க்கும்படியாக, தியானிக்கும்படியாக உங்களிடத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீத புத்தகம் 49:17. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அன்பான தேவனுடைய ஜனங்களே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அப்படி இருக்கும்போது அவனுடைய யோசனைகள், அவனுடைய சிந்தனைகள் எதுவுமே அந்த பாதாளத்துக்குள் இல்லை. அப்புறம் வேதம் எப்படி தெளிவாக சொல்லியிருக்கும் போது, ஒரு மனிதனால் எழும்பி வந்து, மரித்து போனவனால் எழும்பி வந்து அந்த வீட்டை தட்டுவதோ அல்லது அவங்களுடைய உறவினிடத்தில் பேசுவதை போன்ற ஒரு காரியமோ எப்படி நடக்கும்? சற்று சிந்தித்து பாருங்கள். அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவனால் எதுவுமே செய்ய முடியாது. அவன் செல்கிற அந்த பாதாளத்திற்குள் அறிவும் ஞானமும் செய்கையும் வித்தையும் எதுவும் இல்லை. அவன் படுக்கையில், அந்த மரணப்படுக்கையில் அவன் நித்திரையாக இருக்கிறான். அன்பான தேவனுடைய ஜனங்களே, வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, மரணத்தில் மனிதனுடைய நிலை என்னவென்று. இத்தனை வேத வாக்கியங்களையும் நாம் வாசித்திருக்கிறோம். வேதம் சொல்கிற ஒரே கருத்து, மரணத்தில் மனிதன் அவன் நித்திரையாக இருக்கிறான். கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்கள் இயேசு கிறிஸ்து வந்து சென்ற இரண்டாவது வருகைக்கு பிற்பாடு மூன்றாவது வருகையில் அவர்கள் எழுவார்கள். என்று சொன்னால் அவர்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும், அவர்கள் எல்லாரும் நியாயம் தீர்த்து அழிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய ஜனங்களே, அதைத்தான் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஒருவேளை உங்களுடைய சகோதரர்களோ, உங்களுடைய உறவினர்களோ, உங்களுடைய சபை அங்கத்தினர்களோ மரித்திருப்பார்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து வரும்போது தான் எழுவார்கள். அதுவரையிலும் அவர்களுக்கு இந்த பூமியின் கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் யாதொரு பலனும் பங்கும் இல்லை. மிக தெளிவாக வேதம் சொல்கிறது. அப்படியானால் எங்களுடைய உறவினர்கள் பேரை சுமந்து சில பேர் வருகிறார்களே என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் தைரியமாக சொல்லுங்கள், பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட தூதனாகிய அந்த லூசிபர் என்கிற பிசாசானவனே நீ என்று சொல்லி நீங்கள் தைரியமாக சொல்லும்போது அந்த பிசாசானவனுக்கு சரியாக ஒன்று புரிந்துவிடும். இவர்கள் வேதாகமத்தை நன்றாக படித்து அறிந்திருக்கிறார்கள், இவர்களிடம் நாம் ஏமாற்ற முடியாது என்று சொல்லி உங்கள் பக்கமாகவே அவன் வரமாட்டான். அன்பான தேவனுடைய ஜனங்களே, இதனுடைய தொடர்ச்சியை நாம் வரும் நாட்களிலே இன்னும் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து ஆழமாய் தியானிப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள், உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.